வெல்கம் டு மை ட்ரீம் ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன். இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா 950 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 850 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்கேன். ஒரு அழகான 1+1 வீட்டை தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடு பார்த்திங்கன்னா டபுள் போர்ஷன் வீடு. இந்த காமன் பேசேஜ் எல்லாமே இந்த வீட்டுக்கு தான் வந்து சேரும். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு காமன் கேட் ஒன்று கொடுத்துருக்கேன். படிக்கட்டிகளை பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் இண்டியன் கிளாஸ் செட் ஒன்று வந்துடும். இது மெயின் டோர் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக தேக்குட்டு தான். இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா டைரெக்டாக 3 PACB கொடுத்துருக்கேன். நம்ம ஹாலை தான் பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான சைஸ்லேயே தான் அமைஞ்சிருக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு தனியாக பூஜை ரூம் வேறு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம PVC டோர் கொடுத்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நம்ம கிச்சனை தான் பார்த்துட்ருக்கோம். கிச்சன் மேடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கிரைனைட் தான். திங் ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கு லேப்டு கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பார்த்துருக்குறது மாஸ்டர் பெட்ரூம். இது பார்த்திங்கன்னா சைஸ் பார்த்திங்கன்னா 10x12 சைஸ் வரும். இந்த வீடு பார்த்திங்கன்னா எல்லாமே 95% ஒர்க் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பார்க்குறது மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போட போகிறது வெஸ்டர்ன் தான். நீங்கள் வெஸ்டர்ன் கேட்டாலும் போட்டு கொடுத்துடலாம், இல்லை இந்தியன் கிளாஸ் செட் வேணும்னாலும் போட்டு கொடுத்துடலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 வீட்டுக்கு மத்தியிலே தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 40 அடி ரோடு. ஃப்ரண்ட்டில் இருக்க வீடு வந்து நம்ம ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. சுற்றி எல்லாமே நிறைய வீடு இருக்க இடத்துல தான் ப்ராப்பர்ட்டி லான்ச் பண்ணியிருக்கேன். இதுவும் மேலே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் தான். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x12 சைஸ் வரும். இதுக்கும் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கேன். இந்த வீடு பார்த்தீங்கன்னா நீ நினைக்கிற போல் ரொம்ப லாங்கான டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா 1.5 km டிஸ்டன்ஸ் தான் வரும். இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா 21st Century நகரன்ற இடம். நல்ல அமைதியான இடம் தான். சென்னை கஸ்டமர்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி லைக் பண்ணுற லொக்கேஷன் இது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.